வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு உண்மையாலுமே ஒரு நல்ல பதிவு தான் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் மனசு ரொம்ப நெகிழ்ந்து போவோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய பேர் புகழேந்தி திருப்பூரில் சொந்தமாக துணி கடை வச்சிருக்கேன் எங்கள் அப்பா காலத்துலேருந்து எங்களுக்கு துணி கடை வைக்கிறது தான் பிஸ்னஸாக இருந்துட்டு வருது எங்கள் அப்பா அந்த காலத்தில் திருப்பூர் பகுதியில் புகழ்பெற்ற ஒரு வியாபாரியாக இருந்தார் பரந்தாமன் ஸ்டோர்ஸ்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்தளவுக்கு திருப்பூர் பகுதியில் கொடி கட்டி பறந்தார் எங்கள் அப்பா அந்த காலத்தில் எங்கள் அப்பா நிறைய வியாபாரம் பண்ணதால் எங்கள் அப்பாவுக்கு நிறைய கஸ்டமர் இருந்துட்டு வந்தாங்க அவங்க பாரம்பரியமாக எங்கள் கடையில் துணி எடுக்கிறது வழக்கம் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு எங்களுக்கு வியாபாரம் நஷ்டத்தில் போய் முடிஞ்சிருச்சு திருப்பூர் பகுதியில் எங்களுக்கு இருக்கிற சொந்த வீடு ஊரில் இருக்கிற பத்து ஏக்கர் நிலம் இது எல்லாமே அந்த காலத்தில் எங்கள் அப்பா துணி கடையில் வந்த வருமானத்தை வச்சு தான் வாங்கி போட்டார் எங்கள் அப்பா இறந்து போன பிறகு சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த வருமானமும் எனக்கு வந்தது கிடையாது படிச்சுக்கிட்டு இருந்த நான் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை ஏற்று நடத்த ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு வியாபார யுக்திகள் சரியா தெரியாததால் நான் வியாபாரத்தை எல்லாம் விட்டுட்டேன் எங்கள் அப்பாவோட பழைய கஸ்டமர்லாம் வேற கடையை நோக்கி போயிட்டாங்க அதனால எங்களுக்கு வியாபாரம் சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை எங்கள் அப்பா கூட இருந்த பழைய நண்பரை ஒருத்தரை பார்த்தேன் அப்போ அவர் சொன்னார் இங்க பாருப்பா உங்கள் கடை எப்படி கொடிக்கட்டு பறந்துச்சு இப்போது நீ என்னடா உங்கள் அப்பா பேரையை மாற்றிட்டேன் அது மட்டும் இல்லாமல் புதுசாக மாடலாக பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் கடையை திருப்தி பண்றது சொல்லி வர்ற கஸ்டமர் எல்லாம் கைவிட்டுட்டப்பா உங்க அப்பாவுக்கு சின்ன கடையாக இருந்தாலும் வர்ற கஸ்டமர் தான் அவங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்கள விழுந்து விழுந்து கவனிப்பாரு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையே செஞ்சு வைப்பாரு பத்தாத குறைக்கு யாரும் துணி எடுத்துக்கிட்டு அப்புறமா தர முதலாளின்னு சொன்னா சரிங்க அப்புறம் வந்து கொடுங்கன்னு சொல்லி அன்போடு உபசரித்து அனுப்புவார் இப்படி உங்க அப்பா கிட்ட இருந்த நல்ல குணத்தை பார்த்து தான் எல்லாரும் வந்து துணி எடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன் நான் கூட உங்க அப்பாவோட குணத்தை பார்த்து தான் அவர்கிட்ட இத்தனை வருஷமா நண்பராக இருந்தேன் நீ என்னடா வர்ற கஸ்டமர்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற இதெல்லாம் கேள்விப்பட்டு உன்னை மீட் பேசலாம்னு பார்த்தேன் இப்போதான் சந்தர்ப்பம் கிடைக்குது என்று சொல்லி சில அறிவுரைகளை சொல்லிட்டு போனாரு அவர் சொல்றது என்னமோ எல்லாம் சரிதான் நான் ஆரம்பத்துல கஸ்டமர் கிட்ட அன்பா பழகுிறது கிடையாது வரவங்க போறவங்க எல்லா எரிஞ்சு விழுவேன் கட்டன்டைட்ட பேசுவேன் கடன் கட்ட தரவே மாட்டேன் இதெல்லாம் வச்சு தான் ஒரு வியாபாரத்தை பண்ணனும்னு சொல்லி இவர் சொல்லி தான் எனக்கு தெரியுது ஆனா இப்போ என்ன பண்றது வேற வழி இல்லையே ஆனா நம்ம அப்பா பண்ண பிசினஸை விட முடியாது இதை எப்படியாவது நம்ம உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போணுனு சொல்லி நான் காத்து கிடந்தேன் எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அன்பான மனைவி இருக்காங்க குடும்ப ரீதியாக எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடவுள் எனக்கு எல்லா வளத்தையும் கொடுத்துருக்கான் ஆனால் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர மன கஷ்டத்தை கொடுக்குது ஏன்னால் இப்போ பண கஷ்டம் அதிகமாகிடுச்சு நான் கடன் வாங்கின இடத்துல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி கடல்ல திண்டாடிட்டு இருந்த என்னுடைய பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக உயர்ந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி நான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் கடையை டெவலப் பண்றங்கிற பேர்ல துணிகளை இம்போர்ட் பண்ணி விதவிதமாக வச்சிருக்கேன் ஆனால் வாங்கத்தான் ஆள் கிடையாது எதிர்கடையில கூட்டம் நெரிசலாக இருக்கு பக்கத்து கடையில் கூட்டம் அலம்போது என் கடையில் யாரும் வந்து நிற்க மாட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்துச்சு எங்கள் கடையில் வேலை பார்க்குற ரெண்டு பசங்க கூட என்னென்ன நம்ம கடைக்கு வர வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் கரார் பார்ட்டியாக வராங்க ஒன்றும் வேலைக்கு ஆகலையே இப்படியே போனால் எங்களுக்கு எப்படி சம்பளம் தருவீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன ஏறன பருவ டெய்லியும் பார்ப்பானுங்க நான் எங்கே கடை வாங்கினாலும் சரி அவங்க சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துருவேன் எங்க அப்பா இறந்து போயிட்டு நாலு வருஷம் ஆச்சு எங்க அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா வியாபாரம் போன இந்த கடையில எங்க அப்பா இறந்து அடுத்த வருஷமே வியாபாரம் படுத்துக்குச்சு வியாபாரத்தை நான் தான் படுக்க வச்சுட்டேனா என்று எனக்கு சந்தேகமா இருந்துச்சு அன்னைக்கு ஒரு நாள் வியாபாரம் இல்லையன்னு சொல்லி நான் மண்டையை பிச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில உட்காந்துருக்கும் பொழுது என்னுடைய கடை வாசல்ல ஒரு மூதாட்டி பார்க்கறதுக்கு பிச்சைக்காரி போல இருந்தாங்க அவங்க வந்து நின்று ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இங்கே வியாபாரமே ஆகல உனக்கு தர்மம் வேற கேக்குதா ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி அவங்க தட்டுல அஞ்சு ரூபா போட்டேன் அந்த வயதான பிச்சைக்கார பெண்மணி கடையில் மாட்டி வச்சிருக்கிற எங்கள் அப்பா போட்டோவை ஒத்து ஊத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமா நின்னாங்க எனக்கு அந்த பிச்சைக்காரைய பார்த்த உடனே பயங்கர டென்ஷன் ஆச்சு இங்க பாருமா இங்கே கடையை காத்து வாங்குது நீ வேற வந்து காலில் நிற்கிற வியாபாரம் ஆன மாதிரிதான் கிளம்புமா சீக்கிரம் என்று விரட்டி அடித்தேன் அந்த வயதான பெண்மணியும் ஒரு மாதிரி சோகமாக மூஞ்ச வச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க இதை பார்த்த என்னுடைய அப்பாவோட நண்பர் ஒருத்தர் வந்து இங்கே பாருப்பா என்னப்பா அந்த பெண்மணி விரட்டி அடிக்கிற அந்த பெண்மணி யார் தெரியுமா உங்கள் அப்பா கையில் தினமும் போனி போடணும் அதாவது உங்கள் அப்பா அந்த பெண்மணி கையிலேருந்து ஒருவா வாங்கி போட்டுதான் ஒரு கர்ச்சிப்போ ஒரு டவலோ ஏதோ கொடுத்து அனுப்புவார் அதுக்கப்புறம் வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும் தெரியுமா அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் மூட நம்பிக்கைங்க யாருங்க இதெல்லாம் எங்கள் அப்பா ஒரு ஃபாலோ பண்ணால் நான் ஃபாலோ பண்ணுமா நீங்கள் அட்வைஸ் பண்றது நிறுத்துங்க போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி அவரையும் விரட்டி அடிச்சிட்டேன் நானே வியாபாரம் ஆகலன்னு சொல்லி உட்காந்துருக்கேன் இந்த ஆள் வேற தினமும் வந்து அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கான் என்று சொல்லி முதல்ல இந்த ஆள் வர்றதை நிறுத்தணும்னு சொல்லி நான் முடிவு பண்ணியிருந்தேன் அடுத்த நாள் காலையிலும் அதே போல் அந்த வயதான பெண்மணி வந்து நிற்கும் பொழுது எனக்கு இன்னும் அதிகமான கோபம் வந்துச்சு என்னது வழக்கமாக வந்து நின்றுட்டுருக்கு இதே வேலையாக வச்சுருக்கு எங்கள் அப்பா உண்மையாலுமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துச்சு இதெல்லாம் மூடநம்பிக்கா இல்லையா காலையில் எழுந்த உடனே நல்ல மங்களகரமான முகத்தில் முழிக்கணும் கடைக்கு வந்தால் நல்லவங்க கையில் வியாபாரம் பார்க்கணும் சகுனம் பார்க்கணும் திருநங்கையில் கடைக்கு அழைச்சி அவங்க கையில் காசை கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் மாட்டை கூப்பிட்டு வந்து கடையில் நிற்க வச்சு ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் பண்ணுறாங்களே இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்லையா எங்கள் அப்பாவும் தான் ஃபாலோ பண்ணாரா எனக்கு சந்தேகமாக இருந்தது ஆனால் இந்த பிச்சைக்காரியை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது துணி கிழிஞ்சு போயிருக்கு முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்காங்க இவங்கக்கிட்ட எங்கள் அப்பா போனி பண்ணாருனா எப்படி கடை விளங்கும் ஆனால் என் அப்பாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு இது போல் போனி பண்ணால் உங்களுக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்லி இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நான் சந்தேகமாக உட்காந்துருந்தேன் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பிஸ்னஸ் படுத்து போயிடுச்சு அதனால் பிஸ்னஸ்ஸை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அதிர்ஷ்டத்தை அதாவது எங்கள் அப்பா ஃபாலோ பண்ண அந்த அதிர்ஷ்டத்தை நானும் செக் பண்ண நினைச்சேன் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்த அந்த பிச்சைக்காரியை இங்கே வாம்மா என்று கூப்பிடும்போது ஐயா துணி தர போகிறீங்களா அப்பா மாதிரி நீங்கள் செய்ய போறீங்களா என்று சொல்லி ஆர்வமாக கடைக்குள்ளே வந்தாங்க எனக்கு அப்பவே ஒரு மாதிரி ஆச்சு இங்கே பாருமா இப்படி ஓரமாக இல்லைங்க கடைக்குள்ளே வராதிங்க ஆமாம் எங்கள் அப்பா உங்கள்கிட்ட போனி பண்ணுவாரா என்று சொல்லும் பொழுது ஆமாம் ஐயா அப்பா டெய்லி என்கிட்ட ஒரு ரூபா வாங்கி கல்லால் போட்டு எனக்கு எதுவும் துணி தருவாங்க அதை வாங்கிட்டு போவேன் என்று சொல்லும் பொழுது எனக்கு என்னடா இதெல்லாம் விதியாக இருக்குது இந்த அம்மா கையில் ஒரு ரூபா வாங்கி போட்டு துணி தரணுமா என்று சொல்லி நான் சங்கடமாக தான் அதுபோல் செயல்பட்டேன் ஆனால் அன்னைக்கு முழுவதுமே எனக்கு வியாபாரம் சுத்தமாக இல்லை என்றைக்குமே ஒரு ஐநூறு ஆயிரம் வியாபாரம் ஆகும் ஆனால் அன்னைக்கு சுத்தமாக வியாபாரம் இல்லைன்னு போது எனக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சி அடுத்த நாள் காலையிலையும் அதே போல் வழக்கமாக வர்ற அந்த வயதான பாட்டி வந்து நின்னாங்க நானும் சரி ஏன் கோவ கோவப்பட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷமாகவே துணி கொடுப்போம்னு சொல்லி அவங்க கையால் ஒரு ரூபா வாங்கிட்டு ஒரு புது டவலை அவங்க கையில் கொடுத்து அனுப்பிச்சேன் என்ன ஆச்சரியம் இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கிட்டு போச்சு புதுசாக கல்யாணமான தம்பதிகள் எங்கள் கடையை தேடி வந்து துணி எடுத்துகிட்டு போனாங்க அது மட்டும் இல்லாமல் புதுமான புகுவிலான்னு சொல்லி ஒரு தம்பதிகள் வந்து துணி எடுத்துகிட்டு போனாங்க என்னுடைய அப்பாவோட பழைய கஸ்டமர் கூட வந்து ஒரு நாள் துணி எடுத்துகிட்டு போனாங்க இப்போது எங்கள் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு இன்றைக்கி கல்லாவில் இருபதாயிர பணம் இருந்துச்சு வீட்டுக்கு போன உடனே நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து என் மனைவி பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்னங்க எப்போ கடையிலேருந்து வந்தாலும் கோபமாக வருவீங்க எரிஞ்சு விழுவீங்க இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களே என்ன விஷயம்னு கேட்கும்பொழுது நான் கடையில் ஃபங்க்ஷன் நடந்த இந்த விவரத்தை சொன்னேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என் மனைவி சொன்னா ஏங்க பொதுவாக பெரியவங்க சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணனா நமக்கு வியாபாரம் நல்லா ஆகணு உங்க அப்பா அது போல பண்ணிட்டு இருக்காரு நீங்களும் தினமும் தானம் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும்னு சொல்லும் எனக்கு ஓகே நான் பண்ணுறேன் எங்கள் அப்பா ஃபாலோ பண்ணதை பண்ணால் என்ன தப்பு இருக்குது நான் நல்லது தானே பண்ணுறேன்னு சொல்லி நானும் வழக்கமாக அதையே ஃபாலோ பண்ணினேன் அடுத்த நாள் காலையில் நான் வழக்கமாக கடையை திறக்கும் பொழுது அந்த பிச்சைக்காரி அம்மா வந்து நின்னாங்க இருந்து ஒரு ரூபா காசை வாங்கி போட்டுட்டு நான் புது துணி ஒன்று தருவேன் அந்த துணி டவலோ கர்ச்சிஃபோ இல்லை ஒரு சின்ன ஃப்ராகு இல்லை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பழைய புடவைன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவேன் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த பெண்மணி சந்தோஷமாக போவாங்க அதே போல் அவங்க போன அடுத்த செகண்டு எனக்கு வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும் எனக்கு இந்த விஷயம் ஒரு மிராக்கலாக இருந்துச்சு என்னடாது அந்த பிச்சைக்காரி கையில் ஒரு ரூபா வாங்கி போட்டு அந்த பெண்மணிக்கு புது துணியை கொடுத்து அனுப்பிச்சா நம்ம கடையில் வியாபாரம் சூடு பறக்குது ஒன்றும் புரியலையே இதெல்லாம் கடவுள் சித்தமோ அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு சரி பெரியவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம செய்கிற பிஸ்னஸில் தானம் பண்ணனா அந்த தானமே நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிரமிப்பாவே வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதே போலவே அந்த பெண்மணி என்கிட்ட ஒரு ரூபா கொடுத்துட்டு துணி வாங்கிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் நான் கொடுத்த துணிகள்லாம் அந்த பெண்மணி உடுத்துற மாதிரி துணி தான் ஒரு நாளும் அந்த பிச்சைக்காரி பெண்மணி நல்ல துணியை போட்டு வந்து நான் பார்க்க கிடையாது எப்போ அந்த பழைய துணி போட்டாங்களோ அதே துணி தான் போட்டு வராங்க என்னவா இருக்கும் ஒருவேளை அந்த துணியை கொண்டு போய் வெளியே விற்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகம் வந்துச்சு இதை பற்றி அந்த பெண்மணிகிட்ட கேட்டால் அந்த பெண்மணி எங்கே வராமல் போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் என்கிட்ட இருந்துச்சு அதனால் அதை பற்றி கேட்கவே இல்லை நமக்கு என்ன காசை வாங்கி போட்டு துணியை கொடுப்போம் சந்தோஷமாக கொடுப்போம் அந்த பெண்மணி வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறாங்களோ எது பண்ணுறாங்களோ நமக்கு அதெல்லாம் தேவையில்ல நமக்கு வியாபாரம் ஆனால் சரி அப்படிங்கிற மாதிரி நானும் எதையும் கண்டுக்காமல் விட்டுட்டேன் என்னுடைய துணி கடையில் கொஞ்சம் வியாபாரம் ஆகாமல் இருக்கிற பழைய துணி அதாவது என் கடைக்கு பழைய துணி ஆனால் கஸ்டமருக்கு அது புது துணி அந்த துணிகளை கொடுத்து அனுப்புவேன் அது கர்ச்சிப்பாக இருக்கும் துண்டாக இருக்கும் இல்லை

வழக்கமா துணியை கொடுத்து அனுப்புவோம் அதை கொடுத்து அமைச்சிட்டு எங்க போறாங்க என்ன பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ணுவோம் என்று சொல்லி நான் ஆவல கடையை திறந்தேன் எப்போவும் போல வழக்கமா அந்த கிட்ட ஒரு ரூபாய் வாங்கி கல்லால போட்டு ஒரு புது சேலையை கொடுத்து அமைச்சேன் நேராக அந்த பெண்மணி எங்கே போறாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடியே அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அந்த பெண்மணி ஒரு முக்கால் மணி நேரம் நடந்து போயிருப்பாங்க நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனேன் அவங்க இடையிடையே சின்ன சின்ன கடைகளில் பிச்சை எடுக்கிறது தேவையான உணவு வாங்கி சாப்பிட்றது டீ வாங்கி குடிக்கிறதுன்னு சொல்லி போயிட்டே இருந்தாங்க நான் கொடுத்த துணியை கையில் அக்குள்ளில் வச்சுக்கிட்டு போயிட்டுருந்தாங்க that. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பெண்மணி எங்கே தான் போகிறாங்க நடந்து போயிட்டே இருக்காங்களே என்று சொல்லும் பொழுது அவங்க திடீர்னு ஒரு இடத்துல நின்னாங்க அந்த இடம் ஒரு அநாத ஆசிரமம் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே உள்ள செக்யூரிட்டி உள்ளே போக சொல்லி அவங்க அனுமதிச்சாங்க அந்த அம்மாவும் உள்ளே போனாங்க என்ன ஒரு பிச்சைக்காரியை இந்த அநாத ஆசிரமத்தில் செக்யூரிட்டி உள்ளே அனுமதிக்கிறான்னு சொல்லி நான் பின்னாடியே போயிட்டு அந்த செக்யூரிட்டிட்ட ஏங்க அவங்க பிச்சைக்காரம்மா அவங்க உள்ளே போகலாம்னு சொல்லும் பொழுது இல்லைங்க அவங்க தினமும் புது துணி கொண்டு வந்து இங்கே உள்ள குழந்தைகளுக்கு இங்கே உள்ள முதியோர்கள் கொடுத்துட்டு போவாங்க கிட்டத்தட்ட அவங்க பத்து பாஞ்சு வர மா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதே தான் என்று அந்த செக்யூரிட்டி அழுத்துக் கொண்டார் இந்த பிச்சைக்கார பாட்டி ஏதோ ஒரு வித்தியாசமான செயலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு தோணுச்சு நான் உடனே அந்த முதியோர் உள்ள நிர்வாகியை சந்தித்து பேசினேன் மேடம் ஒரு பிச்சைக்கார பாட்டி தினமும் எங்கள் கடை வாசலில் வந்து நிற்கும் இது போல் நானும் ஒரு ரூபா வாங்கி போட்டு புது துணியை கொடுத்து அனுப்புவேன் ஆனால் அந்த பாட்டி அந்த புது துணியை ஒரு நாளும் போட்டு வந்து பார்த்தது கிடையாது அது எங்கே கொண்டு போது ஒரு வேலை வேற கடையில் விற்கிதான்னு சொல்லி சந்தேகத்தோடு பின்னணு தொடர்ந்து வந்தேன் ஆனால் அவங்க தினமும் இங்கே வந்து போகிறத இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க எதுக்காக வராங்க என்று சொல்லி அந்த நிர்வாகிகிட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கு கண் கலங்கிடுச்சு அதாவது அந்த வயதான பாட்டி சின்ன வயசுல அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க தான் அவங்க பெத்தவங்க அவங்கள தவிக்க விட்டுட்டு போகும்பொழுது யாரோ ஒருத்தவங்க கூட்டு வந்து அநாத ஆசிரமத்தில் சேர்த்துருக்காங்க அவங்க அனாத ஆசிரமத்தில் வளர்ந்து பெரியால் ஆயிட்டு அவங்களுக்கும் வாழ்க்கையில கல்யாணம் காட்சி நடந்து லைஃப்ல செட்டில் ஆனவங்க தான் அவங்களுக்கு குழந்த பிறந்து ரெண்டு மூணு மாசத்துலேயே அவங்க கணவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு யாரும் இல்லாமல் போயிட்டாங்க பெண் குழந்தையை வச்சுக்கிட்டு ரொம்ப அவசைப்பட்ட அந்த அம்மா ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற முடியாமல் தவிச்சு போயிட்டாங்க அதாவது அந்த குழந்தைக்கும் மூளை காய்ச்சல் ஏற்பட்டு அந்த குழந்தை மருத்துவம் உதவி பண்ணாமல் இறந்து போயிடுச்சான் அதுக்கப்புறம் அவங்க புத்தி பேதலிச்சு இது பைத்தியம் மாதிரி ஆயிட்டாங்க ஆனால் எந்த அநாதா ஆசிரமத்தை பார்த்தாலும் எந்த முதியர் இலத்தை பார்த்தாலும் அங்கே வளர்றது தன்னுடைய குழந்தைதாங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு துணி கொண்டு வந்து தருவாங்க சாப்பாடு கொண்டு வந்து கொண்டு தருவாங்க அதெல்லாம் இங்கே உள்ளவங்க சில பேர் ஏற்றுக்குவாங்க சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா தினமும் புது துணியை கொண்டு வர்றது இங்கே உள்ள குழந்தைகளுக்கு போடுறது துணியை வந்து முதியோர் உள்ளத்துக்கு அனுப்புறதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த அம்மா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யார் புது துணி கொடுத்து அனுப்புறான்னு சொல்லி தெரியல ஆனால் அவங்க கொண்டு தான் வராங்க நாங்களும் ஒவ்வொரு முறையும் அந்த புது துணியை வாங்கும் பொழுது இந்த புது துணியை கொடுத்து அமைச்சவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணுவோம் கண்டிப்பாக அவங்க நல்லா தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் பொழுது எனக்கு கண்கள் விட்டன இந்த பிச்சைக்கார பாட்டியை ஆரம்பத்தில் நான் விரட்டி விரட்டி அடிச்சேன் ஆனா நம்ம அப்பா காலத்துல இருந்து எங்க அப்பா தெரிஞ்சு செஞ்சாரோ தெரியாமல் செஞ்சாரோ அவர் கொடுத்த புது துணியை கொண்டு வந்து இங்கே கொடுத்து இங்க உள்ள நல்ல உள்ளங்கள் வாழ்த்துறதால எங்க குடும்பத்துக்கு செல்வம் சேமிச்சிருக்கு எங்க குடும்பத்துல வியாபாரம் பெருகிருக்கு அதை தான் எங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு ஒரு ரூபா வாங்கி போட்டுக்கிட்டு நான் கொடுத்த புது துணியை கொண்டு வந்து இங்கே இந்த பாட்டு கொடுக்கும் பொழுது இங்கே உள்ள அனாதை குழந்தைங்க அனாத ஆசிரமத்தில் உள்ள முதியவர்கள் அந்த துணியை வாங்கிக்கிட்டு மனசார பொழுது எங்களுக்கு புண்ணியம் தேடி வந்து கிடைச்சிருக்கு வியாபார கடலில் நான் கண்டெடுத்த புண்ணிய தேவதை என்ற தலைப்புல இந்த செய்திய அந்த சகோதரர் இணையதளத்துல பகிர்ந்திருக்காரு இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கெல்லாம் உடம்பு சிலிர்த்து போகுது நல்லவர்கள் நாலு பேர் நம்ம வாழ்த்தும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவோம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா தான் இந்த செய்தி இருக்கு இந்த செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இது போன்ற நிகழ்ச்சியான சம்பவங்கள் உண்மையான சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே வர பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்